அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹ் வரகாத்து தினமும் ஒரு தெளிவு திருமணம் செய்து கொள்ளாமலேயே வாழலாமா என்று ஒரு சகோதரர் கேட்கிறார் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்லாத்தை பொறுத்தவரை திருமணம் என்பது வலியுறுத்தப்பட்ட ஒரு நபி வழி இதற்கு புகாரியில் இடம்பெறக்கூடிய ஐயாயிரத்து அறுபத்து மூன்றாவது செய்தி ஆதாரமாக இருக்கிறது ரசூலுல்லாஹி ரசூல் அலஹி வசல்லம் அவர்கள் இது பற்றி சொல்லும் பொழுது நான் திருமணம் செய்திருக்கிறேன் பின்பற்றாதவர் என்னை சார்ந்தவர் அல்லர் என்று கடுமையாக எச்சரிக்கை செய்கிறார்கள் இறைவனை நெருங்க வேண்டும் வணக்க வழிபாடுகளில் அதிகமாக ஈடுபட வேண்டும் என்பதற்காக திருமணம் போன்ற விஷயங்களை எல்லாம் தவிர்த்து கொள்வோம் என்று கூறி கொண்டிருந்த சில நபி தோழர்களுக்கு எச்சரிக்கை செய்யும் விதமாக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இந்த அறிவுரையை கூறியிருக்கிறார்கள் எனவே திருமணம் செய்வது வலியுறுத்தப்பட்ட நபி வழி என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது இன்னும் சில நபி மொழிகளில் யாருக்கு குடும்பத்தை பராமரிப்பதற்குரிய சக்தி ஏற்பட்டு விட்டதோ அவர் திருமணம் செய்து கொள்ளட்டும் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கட்டளையிட்டிருக்கிறார்கள் அந்த கருத்தும் திருமணத்தை வலியுறுத்தக்கூடியதாகவே இருக்கிறது இன்னும் திருமணம் செய்து கொள்ளுங்கள் அது உங்கள் கற்பை பாதுகாக்கிறது என்று அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொன்ன செய்தி மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது ஒருவர் தன்னுடைய கற்பை பேணி பாதுகாத்துக் கொள்வதற்கான சிறந்த வழி திருமணம் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ளலாம் அதே நேரத்தில் ஒருவர் உடல் ரீதியாக தன்னுடைய வாழ்க்கை துணையை அதாவது கணவனை அல்லது மனைவியை மகிழ்விப்பதற்குரிய தகுதி இல்லாதவராக இருக்கிறார் என்ற காரணத்தை முன்னிட்டு அவர் திருமணத்தை தவிர்க்கிறார் என்றால் அவர் நபி வழியை புறக்கணித்தவர் என்று ஆகமாட்டார் நியாயமான காரணத்திற்காக ஒரு விஷயம் தவிர்க்கப்படுகிறது என்றால் அது அல்லாஹவிடத்தில் குற்றமாக கருதப்படாது மற்றபடி திருமணம் என்பது இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்ட ஒன்று துறவரத்தை இஸ்லாம் ஒருபோதும் ஏற்கவில்லை இதை நாம் புரிந்து கொண்டால் திருமணத்தின் அவசியம் எந்த அளவிற்கு இஸ்ஸலாத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ளலாம் வாஹ்ரதாவான அனில் ஹெமது இல்லாஹி ரபிலாலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு அஹ்மதுல்லாஹி பரகாத்துகு